ஜெயிலர் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் 4 வருடங்களுக்கு பிறகு இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவை தாண்டி ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் என்று அனைவருக்கும் தெரியும். இதிலும் இவரது இமயமலை பயணம் குறிப்பிடத்தக்க ஒன்றாக எப்போதும் இருந்து வருகிறது. கடைசியாக அவர் 2019 தான் அரசியலுக்கு வருவதாக சொன்ன சமயத்தில் தர்பார் பட ஷூட்டிங் முடிந்த பின் இமயமலை சென்றிருந்தார். அதன் பிறகு கொரோனா ஊரடங்கு உள்ளிட்ட பல காரணங்களால் ரஜினியால் இமயமலைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் தற்பொழுது அவர் நடித்த ஜெயிலர், லால் சலாம் படங்களின் ஷூட்டிங் அடுத்தடுத்து முடிந்தது. இதன் பிறகு இமயமலை செல்ல முடிவு செய்திருந்த ரஜினி ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா தேதி குறிக்கப்பட்டதால் அவர் இமயமலை பயணத்தை தள்ளி வைத்திருந்தார். இதற்கிடையே மாலத்தீவிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா நிறைவடைந்ததை அடுத்து இப்படத்தை நேற்று சன் டிவி அலுவலகத்தில் பார்த்த ரஜினி இன்று காலை இமயமலை புறப்பட்டு சென்றார். இதனிடையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் ஜெயிலர் படம் எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு சிரிப்பை மட்டுமே பதிலாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன என்பது தெரியாமல் ரஜினி ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.